சாய நமக. முருகாசரணம். ஓம் ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் தமிழ் அத்தியாயம் 1. நமஸ்காரங்கள். பாபா கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும். புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஏமபந்த் இந்த சாய் சச்சரித்திரத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார். முதலில் எல்லாவித இடையூறுகளை நீக்குவது பொருட்டாகவும் தன் பணி வெற்றியடையவும் 5 கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணியுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார். ஸ்ரீ சீரடி சாயே கணபதி என்றும் கூறுகிறார். பின்னர் தன் மனதிலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார். ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார். ஆக்கல் காத்தல் அளித்தல் எனும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் எனும் ஆற்றினை நாம் தாண்ட நம்மை சுமந்து செல்ல வல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி பின்னர் பரசுராமரால் கடலினின்றி உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குல தெய்வமான நாராயணன் ஆதிநாத் மற்றும் குடும்பத்தின் ஆதி புருஷரையும் நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான யக்ஞவல்க்கியர் பிரகு பராசரர் நாரதர் வேதவியாசரர் ஜனகர் ஜனத்தனர் ஜனத்குமாரர் சுகர் சௌனக்கர் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் ஜனிமினி சைவபாணானர் நவயோகிகீந்தர் முதலியோரையும் நவீன மகான்களாகிய நிவருத்தி ஞானதேவர் சோபான் முக்தாபாய் ஜனார்த்தனர் ஏக்நாத் நாமதேவர் துகாராம் கனகர் நரகரி முதலியோரையும் பணிந்து தலைவணங்கி பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தம் இளம் வயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த தந்தை அன்புக்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களை வணங்கி தமது பணிக்கு முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்தருள வேண்டி கொண்டு கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பாரனனைத்தும் மாயத்தோற்றம் என்று தனக்கு உணர்வூட்டுகின்ற ஸ்ரீ தத்தாதரியான அவதாரமான சத்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே எம் பெருமான் பதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார். பாரசர் வியாசர் சாண்டில்யர் முதலியோரது கருத்தின்படி பக்தியால் பலகாலும் துதித்தவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார். 1910 ஆண்டுக்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன். பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன். நமது முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார். ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்தார். பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கம்பெனியின் கைகளை மடக்கிவிட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருக்கை குழியில் இட்டார். திருக்கையை சுற்றி கோதுமையை அரைக்க தொடங்கினார். பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு நினைத்தேன். அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள். ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை. பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திலராக மசூதிக்கு வந்தனர். கூட்டத்திலிருந்த தைரியமுள்ள 4 பெண்மணிகள் வலிய நுழைந்து பாபாவை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு திருகையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்கத் தொடங்கினர். முதலில் பாபா கடும் கோபமடைந்தார். ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷமடைந்து புன்னகை புரியலானார். அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தவராலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவையிருக்கவில்லை. எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார்? ஒருவேளை பாபா அன்பாயிருக்கும் காரணத்தினால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணியபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருக்கையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு
கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள். இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து, பெண்களே, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள்? நீங்கள் தடங்களின்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் முன்னம் உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா என்ன? தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள். இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டி விட்டு வாருங்கள் என்றார். இதை கேட்ட பின் அவர்கள் வெக்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா கூறியபடி அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள். பாபா செய்த இவைகளெல்லாம் என்னவென்று ஷியடி மக்களை வினவினேன். காலரா நோய் கிராமத்தில் பரவி கொண்டிருப்பதாகவும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்றும் கூறினர். கோதுமை அரைக்கப்படவில்லை, காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்துக்கு வெளியில் கொட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியூட்டனர். நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது. காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூவுலகில் உள்ள ஒற்றுமை யாது? சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன? இவை ரெண்டையும் எங்கனும் இணைக்க முடியும்? இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாய் இருக்கிறது. நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடிவும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன். இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்தது. இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சச்சரிதத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன். பாபாவின் அருளுடனும் ஆசியுடனும் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம். மாவரைத்ததின் தத்துவ உட்கருத்து. ஸ்ரீயடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். சாய்பாபா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஸ்ரீயடியில் வாழ்ந்தார். இந்நீண்ட காலத்தில் அவள் பெரும்பாலும் தினசரி அரைத்தார். கோதுமையை மாத்திரமின்றி பாவங்கள், உள்ளம், உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும், கணக்கிலில்லாத தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார். கர்மம், பக்தி என்ற 2 கற்கள் அவர் திருகையில் இருந்தது. முன்னது கீழ்கல்லாகவும் பின்னது மேற்கல்லாகவும், பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகவும், தத்துவம், இராஜசம், தாமசம் என்ற முக்குணங்களை சேர்த்து நமது எல்லா உணர்ச்சிகள், ஆசைகள், பாவங்கள், அகங்காரம் இவைகளை நிகழ்த்தி தூள் தூளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலின்றி ஞானம் அல்லது தன்னை உணர்ந்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும். இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது, ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை. கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகிறது. ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபதன் ரஞ்சனிடம், திருகையில் இடப்பட்ட சோளத்தை போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையாலே நசுக்கப்படும் போது நாம் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார். நிபதினரஞ்சனர், பயப்படாதே, நான் செய்வது போல் இத்திருகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள். அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று திரியாதே. ஆயின் உட்புறமாக திரும்பு. அப்போது நீ காப்பாற்றப்படுவதின் நிச்சயம்